வணக்கம் நண்பர்களே, உங்கள் நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகி ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர் ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி கிட்டே கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு அரசுத்துறையிலிருந்து வேறு ஒரு அரசுத்துறைக்கு மாறுவதற்கு வழிவகை உள்ளதா என தகவல் கூறியது தொடர்பாக. ஸோ அதுக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அமைச்சு பணிகளான தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், இளநிலை உதவியாளர் மற்றும் உதவியாளர் ஆகிய பதவிகளுக்கு ஒரு வழித்துறை மாறுதலுக்கு தமிழ்நாடு அமைச்சு பணி சிறப்பு விதி 20A3 காப்பு வாசகத்தின்படி வழிவகை உள்ளது. ஸோ மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா, மாறுதல் கோரும் தனியரின் பணியானது வரன்முறை செய்யப்பட்ட பின்னர் தான் ஒரு வழித்துறை மாறுதல் கோர முடியும். ஸோ அந்த போஸ்ட்டை வந்து அவங்க வந்து ரெகுலரைசேஷன் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணி 1 இயர் கழித்து தான் அது பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு அரசு துறையிலிருந்து வேறொரு அரசு துறைக்கு மாறுவதற்கு அவ்விரு துறை தலைவர்களின் ஒப்புதல் மூலம் பெறப்பட்ட கருத்துருக்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இசைவு வழங்கப்படுகிறது. ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு மாற போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டும் வந்து உங்களுக்கு அப்ரூவல் தரணும். உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டும் வந்து அப்ரூவல் தரணும். ஸோ இது ரெண்டு பேர்த்துடைய அப்ரூவலுக்கு அப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சி வந்து அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.